சென்னை மௌலிவாக்கம் பகுதியில் உள்ள மற்றொரு அடுக்குமாடி கட்டிடத்தையும் இடிப்பதற்கான ஆய்வுப் பணிகள் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை மௌலிவாக்கத்தில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, மௌலிவாக்கத்தில் உள்ள மற்றொரு குடியிருப்பு எப்போது இடிக்கப்பட இருக்கிறாங்க? மௌலிவாக்கம் கட்டிட விபத்து நிகழ்ந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் வந்து நிறைவடைகிறது. அதாவது மதுரையை சேர்ந்த பிரைம் ஹிஸ்டரி என்ற நிறுவனம் வந்து ட்ரஸ்ட் ஹைட்ஸ் என்ற அடுக்குமாடி குடியிருப்பை வந்து கடந்த 2013 வந்து கட்டி வருகிறது. இதில் வந்து 2014 June 28 அன்று பிலீவ் ஃபெய்த் என்று இருக்கக்கூடிய 2 குடியிருப்பு பகுதிகளில் ஃபெய்த் எனக்கூடிய குடியிருப்பு பகுதி வந்து முற்றிலுமாக வந்து சேதமடைந்து, அதாவது கட்டிட விபத்து வந்து ஏற்பட்டது. கட்டுமான பணியின் போது இந்த விபத்து நிகழ்ந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட 61 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் அருகாமையில் வசித்து வந்திருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் வந்து இந்த கட்டிட விபத்தின் காரணமாக உயிரிழந்தார்கள். ஏனென்றால் இந்த 11 மாடி வந்து கட்டிடம் வந்து சரிந்து விழுந்த பொழுது பின்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் விழுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 வீடுகள் வந்து சேதமடைந்தது. இந்த சேதமடைந்த பகுதியை வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக அரசு அறிவித்திருக்கும் காரணத்தினால் அந்த வீட்டிற்குள் வந்து செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து தற்பொழுது வரை நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற போதிலும் இந்த முதற் குடியிருப்பு, அதாவது ஏ பிளாக் எனக்கூடிய இந்த பிலீவ் குடியிருப்பு பகுதி வந்து தற்பொழுது வரை அதோட கட்டுமான பணிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் May 12 உச்சநீதிமன்றம் வந்து இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான உத்தரவை வந்து பிறப்பித்தது. அதற்கு முன்பாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான ஏ பிளாக்கை வந்து இடிப்பதற்கான இடைக்கால தடை வந்து விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் இந்த தொடர்பான வழக்கு வந்து தொடரப்பட்டது. அதன் காரணமாக நிபுணர் குழு ஏப்ரல் 14 மத்திய நிபுணர் குழு மௌலிவாக்கம் கட்டிடத்தை வந்து ஆய்வு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக May 12 உச்சநீதிமன்றம் வந்து ஏ பிளாக்கை வந்து இடிப்பதற்கான அனுமதியை வழங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று, அதாவது 2ஆம் நாள் நினைவு நாளான இன்று வந்து அதற்கான ஆய்வை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஏற்படுத்துவதற்கான நடைமுறையில் வந்து தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் இதற்கான பணியை வந்து தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது திருப்பூரை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இதற்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கட்டிடத்தை வந்து இடிப்பதற்கான அனுமதி வந்து அந்த திருப்பூரை சார்ந்த நிறுவனத்திற்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. தரைத்தளம் மற்றும் முதல் தரத்தில் வெடிப்பொருட்கள் பொருத்தி அதன் பின்னர் வந்து வெடிப்பொருட்கள் மூலமாக இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் இது ஒரு குடியிருப்பு பகுதி மற்றும் வந்து அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால் கட்டிடம் இடிக்கும் நாளன்று வந்து அதிக அளவில் வந்து பாதுகாப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் என்றும் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் 3 வாரங்களில் வெடிப்பொருட்கள் பொருத்தப்பட்டு இந்த பணி வந்து முற்றிலுமாக நிறைவு பெறும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, லாவண்யா, இந்த விபத்து நடந்து 2 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு, இதுல வந்து எந்த முன்னேற்றமும் காணப்படலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கே. மௌலிவாக்கம் கட்டிட விபத்து தொடர்பான வழக்கு விசாரணை வந்து உயர்நீதிமன்றத்திலும் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது உயர்நீதிமன்றத்தில் வந்து தற்பொழுது சிபிஐ விசாரணை கோரி வந்து திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்து ரகுபதி கமிஷனின் அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. ரகுபதி கமிஷன் அறிக்கையை தொடர்ந்து, அதாவது இந்த ஏ பிளாக்கை வந்து இடிக்க வேண்டும் என்று வந்து சரத்துக்கள் வந்து உட்பட்ட ஒரு அறிக்கையாக அந்த அறிக்கை வந்து இருந்தது. ஆனால் இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான தடையை வந்து உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த தடையை வந்து போராடி தமிழக அரசு பெற்றிருந்தது. தற்பொழுது இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தாலும், அதாவது நீதிமன்ற உத்தரவின்படி இந்த நிலமானது வந்து இந்த நிறுவனத்தையே சாரும், அதாவது கட்டுமான நிறுவனத்தையே சாரும் என்று வந்து நீதிமன்ற உத்தரவு இருக்கும் காரணத்தினால் இந்த கட்டுமான பணிக்காக, அதாவது மௌலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காகவும் மேலும் இந்த கட்டிடத்தில் வந்து முன்பதிவு செய்து அதற்கான பணம் கொடுத்தவர்களுக்கான அந்த பாதிக்கப்பட்டவர்களின் நிலை வந்து தற்பொழுது வரை வந்து பரிதாபத்திற்குள்ளாகவே இருக்கிறது. தற்பொழுது வரை அவர்களுக்கு வந்து எந்த விதமான தீர்வையும் வந்து அரசு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இது வந்து இயற்கை பேர் விபத்து இல்லை என்றும், மேலும் இது வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அசம்பாவிதம் என்ற காரணத்தினால் தற்பொழுது வரை அரசு வந்து உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வைக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து 6 வீடுகளில் சார்ந்தவர்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை என்றும், அதே போன்று இந்த கட்டிடத்தில் முன்பணம் கொடுத்து வந்து வீடுகளை முன்பதிவு செய்திருந்தவர்களுக்கும் வந்து இதுவரை வந்து பணம் கொடுக்கப்படவில்லை. அதாவது கோர்ட்டு உத்தரவின்படி நிலமாவது அவர்களுடைய பெயர்கள் வந்து மாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். அதாவது நிலத்தை வந்து அரசு ஏற்றுக்கொண்டு நிலத்தை விற்று அதில் இருக்கக்கூடிய தொகையை வந்து இங்கு இருக்கக்கூடிய
மக்களுக்கு வந்து வழங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அதற்கும் வந்து தற்பொழுது வரை அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து முன்வைக்கிறார்கள். அதே போன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரையில், அதாவது உயர்நீதிமன்றத்தில் காத்திருப்போர் வழக்கு பட்டியல் வந்து மௌலிவாக்க கட்டிட விபத்து தொடர்பான வழக்கு வந்து தற்பொழுது வரை இருக்கிறது. எனவே சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டு உரிய நிவாரணம் வந்து இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது கட்டிடம் இடிந்து விழுந்து பின்பகுதியில் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி வாசிகளும் வந்து தற்பொழுது வரை ஒரு ஆபத்தான சூழலில் தான் வசித்து வருவதாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இந்த ஏ பிளாக் வந்து தற்பொழுது தான் இடிப்பதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு வரை இந்த கட்டிடம் வந்து எப்பொழுது இடிந்து விழுமோ என்ற ஒரு அச்சத்தோடு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்து வருகிறார்கள். அதே போன்று இந்த கட்டிடத்தை முன்பதிவு செய்து பணம் கொடுத்தவர்களும் வந்து தற்பொழுது வரை வங்கிகளில் கடன் பெற்று தாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து வாங்கினோம். ஆனால் தற்பொழுது வரை வீடும் கிடைக்கவில்லை, வங்கிக்கான வட்டியை தான் நாங்கள் கட்டி வருகிறோம் என்ற ஒரு சூழலில் தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள். இது போன்ற நிலை தான் தற்பொழுது வரை வந்து நிகழ்ந்து வருகிறது. எனவே அரசு உரிய நடவடிக்கையை எடுத்து தங்களுக்கான சேர வேண்டிய நிவாரணத்தை வந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. லாவணி, அவங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.